வணக்கம். இலங்கையினுடைய தலைப்பு செய்திகள். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை சந்தித்த போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வாரம் முதல் இலங்கைக்கு சீனா 3 விமான சேவைகளை இயக்கவுள்ளது. இலங்கை விமான சேவைக்கு அதிகமான தடைகள் சீனாவுக்கு விமான சேவைகளை இயக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறைகள் குறித்து ஓரிரு தினங்களில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருளை முன்னுரிமை அடிப்படையில் விநியோகிப்பது தொடர்பில் இவ்வாறம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டது. இதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள், தனியார் பேருந்துகள், சுற்றுலா பேருந்துகள், ஆம்புலன்ஸ் மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வேன்கள் உள்ளிட்டவற்றுக்கான டீசல் வழங்கும் செயற்பாடுகள் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினமும் அதிகளவான மக்கள் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக பெருமளவில் கூடி நின்றனர். யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி கஸ்தூரியார் வீதி சந்திக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெருமளவானோர் பல மணி நேரமாக எரிபொருளுக்காக காத்திருந்த வேளை மாலை அரசு ஊழியர்கள், அத்தியாவசிய சேவையாளர்கள் என சிலரிடையில் புகுந்து எரிபொருள் நிரப்பம் உட்பட்ட வேளை குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சில மணி நேரத்தில் நிலைமை சுமூகமானது. அதேவேளை குழப்ப நிலைமை காரணமாக மின்சார நிலை வீதி முதல் ஸ்டாண்டி வீதி வரையிலான கசுடர் வீதியுடான போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையால் மலையக மக்களுக்கு உண்பதற்கு கூட வழியில்லை என தெரிவித்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ். இந்த நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வந்தவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள். அவர்கள் பெரும் துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு சாப்பிட இல்லை, எரிவாயு இல்லை, பெட்ரோல் இல்லை. பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு போக முடியவில்லை. ஆக இந்த சபையில் இருப்பதில் எவ்விதமான பிரயோசனமும் இல்லை என தெரிவித்த அவர் நான் வெளியேறுகின்றேன் என கூறி சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கலாநிதி நந்தலால் வீரசிங்கவே தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநராக நந்தலால் வீரசிங்கவே நீடிக்குமாறு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அரசு தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஜனாதிபதி கோட்டபய நேரடியாக உரையாடினால் அங்கிருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் ஜூரி மெரடியுடன் விமல் வீரவம்ச தலைமையிலான சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 11 கட்சிகளின் கூட்டமைப்பு நேற்று சந்திப்பு நடந்திருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வீரவம்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் பெற்றுக் கொள்வதாயும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முதலில் நேரடியாக அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 3 மில்லியன் அளவான மக்கள் பரம ஏழைகளாக இருப்பதாக பேராசிரியர் ரோகன லக்ஷ்மண் பிரியதாச தெரிவித்துள்ளார். கண்டி பிரதேசத்தில் நடைபெற்ற ஏழை குடும்பங்கள் மற்றும் கர்ப்பிணி தாயமார்களுக்கான போசாக்கு பொதிகள் வழங்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் சர்வதேச புள்ளி விவரங்களின் பிரகாரம் 1 மில்லியன் ஏழை மக்கள் மட்டுமே இருப்பதாக கணக்கிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கடந்த 3 மாத காலத்துக்குள்ளான அதன் எண்ணிக்கை 3 மில்லியன் வரை உயர்ந்துள்ளதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரனின் தம்பி சதாசிவம் மாயூரன் 15 லட்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். நேற்று காலை மட்டக்களப்பில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் வைத்து 15 லட்சம் ரூபாய் பணம் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவ்வாறு லஞ்சம் கோரியவர்களில் ஒருவர் முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரனின் சொந்த தம்பியான சதாசிவம் மாயூரன் ஆவார். தங்குருவந்தடைந்த இலங்கை குறைந்த வயதுடைய பெண்களை வெளிநாட்டு பணிக்கு அனுப்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் பெண்களின் குறைந்தபட்ச வயதை 21 குறைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் நெல்லியடி எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு எரிபொருள் பவுசர் வந்த மகிழ்ச்சியில் மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டாடியுள்ளனர். எரிபொருள் பெற்றுக்கொள்ள நேற்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்த நிலையில் எரிபொருள் பவுசர் பல மணி நேரம் வரவில்லை. நெல்லியடி பலநோக்கு கூட்டுறவுச்சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று எரிபொருளுக்காக 100 வாகனங்களுடன் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் மேலும் சில பொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டில் அத்தியாவசிய பொருட்களில் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளன. இந்த நிலையில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் சவர்க்காரம், பற்பசை, பிஸ்கட் வகைகள், நூடுல்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் காபோது சாதாரணதர பயிற்சி வினாத்தால் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் நேற்றைய தினம் நுவரேலியா
ஹாவாயிலிய பெண்கள் உயர்நிலை பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர்கள் எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தை சுமார் ஒரு மணித்தியாலம் முன்னெடுத்தனர். விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் கடந்த 5 நாட்களாக எரிபொருள் இன்மையால் பாரிய சிரமத்தின் மத்தியிலேயே பணியில் ஈடுபடுவதாகவும், தமக்கு எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் எரிபொருளை முறையாக பெற்றுக் கொள்வதில் ஆசிரியர்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நெல் அரிசியாக மாற்றப்பட்டு அடுத்த மாதம் முதல் பிஎம்பி அரிசி வர்த்தக நாமத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலைத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலையை விடவும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு பிஎம்பி அரிசி வர்த்தக நாமத்தின் கீழ் அரிசி விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபரான தம்பிக்கு பெரியராவை எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 5 அடிப்படை உரிமை மனுக்களையும் உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக பசில் ராஜபக்சவின் பதவி விலகலை தொடர்ந்து வெற்றிடமாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு தம்பிக்கு பெரியரா பெயரிடப்பட்டார். இந்த நிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதி பேரணை மனுவும் 4 அடிப்படை உரிமை மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றம் தீர்மானம் எடுக்கும் வரையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ சத்தியப்பிரமாணம் செய்யப்போவதில்லை என வர்த்தகர் தம்பிக்கு பெரியரா நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்தார். தம்பிக்கு பெரியரா நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதேவேளை நாளை தம்பிக்கு பெரியரா நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com எனும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.